Welcome to Nellai Jeyas Samaiyal. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ड्राई फ्रूट्स பர்ஃபி எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். ड्राई फ्रूट्स प्लस நட்ஸ் சேர்த்து நம்ம பர்ஃபி பண்ண போறோம். இது வந்து இங்க வந்து கஜூர் பர்ஃபி அப்படினு சொல்லுவாங்க. கஜூர்னா டேட்ஸ். சோ அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நம்ம வந்து ड्राई फ्रूट्स நட்ஸ் பர்ஃபி அப்படி நம்ம பேர் வெச்சுக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் கேஷ்யூ நட்ஸ் कांजा अत्ति पलम, वालनट, पेरिचंपलम, पापी सीड, अदन कस्कस, पिस्ताचो, बादाम, इदान इदुक्कु देवैयान पोरुक्कल, 1 टेबलस्पून घी वेणुम, इव्वलुदान. इंद फ्रूट्स एंड नट्स बर्फीक्कु वंदु नम्म फर्स्टला वंदु ओरु पैनल वेरुम पैनल दान कसकसा एडुत्तु वेच्चिरुक्कोम अदु वंदु लाइटा ड्राई रोस्ट पन्नी एडुत्तुक्कुவோம். रोस्ट ஆயிட்டு நம்ம அத தனியா எடுத்து வெச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த டேட்ஸ் பேரிச்சம்பழத்தையும் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த காய்ந்த அத்தி பழங்களையும் போட்டு மிக்ஸில ஒரு சுத்து சுத்தி எடுத்துட்டு உள்ளோம். பேஸ்ட் ஆட்ட அரைக்க வேண்டாம். லைட்டா கொரகொரப்பா ஒரு சுத்து சுத்தி மட்டும் நம்ம எடுத்துட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பாருங்க இந்த மாதிரி லைட்டா கொரகொரப்பா அரைச்சா போதும் எடுத்துக்கிட்டோம். panல 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க நட்ஸ் எல்லாம் இதல சேர்த்து ஒரு லைட்டா கீல வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். बादाम, पिस्ताचो இதெல்லாம் சேர்த்து ஒரு 200 கிராம் இருக்கும் நமக்கு. நான் வந்து டேட்ஸ் வந்து 400 கிராம் டேட்ஸ் எடுத்துர்க்கேன். அந்த மெஷர்மென்ட்ல நம்ம பண்ணா நமக்கு கரெக்ட்டா இருக்கும். ரொம்ப பிரவுன் ஆட்டு வறுக்க வேண்டாம். லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் நல்லா உடைச்சி உடைச்சி சின்னதாக வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எல்லா நட்ஸுமே ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த வால்நட்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. பிரெயின் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. பிஸ்டாச்சியோவில் அவ்வளோ சத்து இருக்குது. அதை எடுத்துக்கலாம். பாதாம், கேஷு, டேட்ஸ் இந்த இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ஈவன் சுகர் கான்சியஸ் உள்ளவங்க கூட இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து இதில் சுகர் எதுவும் சேர்க்கலை. டேட்ஸோட இனிப்பு தான் இதில் இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் தாராளமாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் பண்ணி தரலாம். இப்போலாம் நிறைய பேருக்கு டயபிட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்க கூட இதை தாராளமாக நல்லா எடுத்துக்கலாம். எந்த சுகரும் இல்லை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 1-2 ஸ்வீட் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி வச்சுட்டா எல்லாருமே ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நட்ஸு சேர்த்து ஒரு 2 minutes நம்ம அதை நல்லா கிளறிருக்கோம். இப்போ அதை நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மறுபடியும் 1 tablespoon கீ சேர்த்துக்கலாம். அதே பேனில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 minutes அந்த கீலே நல்லா அதை கிளறிக்கலாம். ஏன்னா ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதுக்காக டூ மினிட்ஸ் கிளறிட்டோம். நம்ம வறுத்து வச்சுட்டு நட்ஸை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு நட்ஸ் மேலே டாப்பிங்காக எடுத்து வச்சுக்கிறேன். அந்த பாப்பி சீடையும் சேர்த்துக்கலாம். அதுலேயும் கொஞ்சமாக நான் வெளியே எடுத்து வச்சுக்கிறேன் கார்னிஷிங்காக. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கடையில் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸ்வீட் கடையில் என்னடா வித்தியாசமாக இருக்குது. இந்த இதுதான் மெத்தடு. இவ்வளோ சிம்பிளாக ஈஸியான மெத்தடு. நம்மளே இந்த நட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் காஸ்ட்லி. 1 kg காஸ்ட்லியாக இருக்கும் கடைகளில், ஸ்வீட் ஷாப்லலாம். இந்த நட்ஸ் எல்லா இந்த டேட்ஸ்லாம் படும்படி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் ஆறட்டும். நம்ம அந்த கலவையை வந்து ஒரு பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஒரு ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா ஒரு பாலித்தீன் கவரில் இதை கொட்டிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு உருளை ஷேப்புக்கு இதை உருட்டிக்கிடணும். சூடாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து நல்லா அழுத்தி. அப்போ தான் நட்ஸ்லாம் தனித்தனியாக வராமல் நம்மளுக்கு ஒன்று சேர்ந்துருக்கும் அந்த டேட்ஸோடு சேர்ந்து. நல்லா அழுத்தமாக பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அழுத்தமாக ரோல் பண்ணிடணும். நட்ஸ் நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கணும். கொஞ்ச நேரம் ஒரு 1 hour வந்து நம்ம இந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு எடுத்து நம்ம கட் பண்ணிர வேண்டியதுதான். ரெண்டு சைடும் அப்ப நமக்கு நல்ல அழுத்தி அது கிடைக்கும். இந்த கேப் இல்லாம இந்த ரவுண்ட் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி இது நல்ல ஊர்லயே இத திருக்கி வச்சிட்டோம். இத நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம். ஒன் ஹவர் கழிச்சு நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். இப்போ ஒரு ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். நம்ம பிரித்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா ரோல் இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ சைஸ் வரலாம்னு வச்சுக்கலாம். இதோட ஒல்லியான ரோலாக கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஒர்க்கிங் டேபிளில் நம்ம எடுத்து வச்சுருக்க கசகசாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம இதில் வச்சுருந்தோம்ல, இந்த கசகசாவை இதில் அப்படி பரப்பிக்கலாம். ஏன்னா மேலே ஒரு கோட்டிங் வந்து அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக எடுத்து வச்சுட்டு நட்ஸு கொஞ்சமும் இதில் அப்படியே பரப்பிட்டுக்கலாம். நம்ம ரொட்டேட் பண்ணும்போது மேலே அப்படியே ஒட்டிக்கும். அதுக்காக நம்ம அந்த பேப்பர் விட்டு எடுத்துட்டு இப்படியே லைட்டாக அதில் ஒரு ரொட்டேட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த கசகசா வந்து அது எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவு நம்ம திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டு மெதுவாக, ஏன்னா அந்த நட்ஸ்லாம் இடையில இருக்கும்ல, அதனால கொஞ்சம் மெதுவாக இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்படி வேண்டாம்னா நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ண ஒரு உருண்டையை கூட நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கடையில் கிடைக்கும்ல, இந்த மாதிரி நம்ம இந்த நட்ஸ்லாம் சேர்ந்ததுனால ரொம்ப ஹெல்த்தியானது. எப்போனாலும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே பண்ணி தரலாம். பாருங்க, இப்பொழுது சுவையான கஜூர் பர்ஃபி ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்குது. லைக் இது வந்து கடையில நம்ம வாங்குற டேஸ்டே இருக்குது. நல்லா நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது. இதுல வந்து எல்லாருமே சாப்பிடலாம். சுகர் கான்சியஸ் உள்ளவங்க கூட அதை சாப்பிடலாம். ஏன்னா வந்து இதில் நம்ம எந்த சுகரோ ஜாகரியோ எதுவுமே நம்ம அதை ஆட் பண்ணலை. ஒன்லி இந்த டேட்ஸோட அந்த இனிப்பு தான் இதில் இருக்குது. நட்ஸ் குழந்தைங்களுக்கு எப்பவுமே குழந்தைங்களுக்கு நல்லது, நமக்கு கூட இதில் உள்ள நட்ஸ் எல்லாம் நல்லது. இதில் உள்ள பாப்பி சீட் ஆகட்டும், இதில் உள்ள வால்நட் ஆகட்டும், பாதாம், பிஸ்தா எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது. அளவோட நம்ம இது எல்லாமே நம்ம சாப்பிடலாம். இது கடையில் வாங்கணும்னா அவ்வளோ ஒரு காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு கிலோ வந்து 800 rupees சம்திங் இது இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம ஈஸியாக வீட்டிலே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க. வர்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம அதை நல்லா வித்தியாசமாக நம்ம அதை ஷேர் பண்ணி கொடுக்கலாம். எப்பவுமே ஒரே முறுக்கு, அதிரசம், வடை, சுழியம் அப்படி இல்லை, வித்தியாசமாக ஒவ்வொரு தடவை நம்ம பண்ணணும். அது மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்றில் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.